இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. வீட்டில் மேஜர் எப்படி, ரொம்ப அன்பான தகப்பனா இல்லை கோபமாக இருப்பாரா? கோபமான சரி, அவர் வந்து சரி நார்மலாகவே அப்பாவுக்கு வந்து இந்த குரல் கொஞ்சம் அப்பா இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த மென் தே ஆர் லிட்டில் லவ். எங்கள் சித்தப்பாவட்டம் அப்பாவோட பிரதர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லவ்டு அனிமேட்டு. ஸோ அண்ட் அப்பாவோட வாய்ஸ் ரொம்ப ஹையர் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ். அவர் வந்து அவர் சொல்லுவார் கிட்ட, இப்ப நம்ம வந்து பேசும்போது இப்ப உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறோம்ல, கிராஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அப்பா சொல்லுவா, அப்படி இருக்கூடாது எப்படி இருக்கீங்க அப்படி போன பாரு, அப்பதான் அந்த வாய்ஸ் தோணுட்டு எண்டு. அத அது பண்ணி 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 அவர் நார்மலா பேசும்போது எப்படி இருக்க அப்படி கேட்கல, எப்படி இருக்க அப்படி இருந்தாரு. கோபமா பேசுற மாதிரியே இருக்கும் பாக்குறது. இன்ஃபேக்ட் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாலே அதிகம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில பேசிட்டு இருப்போம், உள்ளது கூப்பிட்டு வரேன் வரேன் திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டேன், போயிருவானுங்க ஓடி போயிடுவானுங்க எடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. சோ அதனால அவர் கோபமா கிடையாது, பட் ஆனா ரொம்ப நியாயமான கோபம். தப்பு பண்ணிட்டா கேப்ப பண்ணியா இல்லப்பா அது வந்து அப்படின்னா டே கேட்ட கேள்வி என்ன முதலாவது பதில் சொல்லு, எஸ் சொல்லணும் பண்ண எஸ்னா ஏன் நான் கேட்டா அது பதில் சொல்லு, எஸ்ன்னு சொல்லிட்டியா நான் ஏன் கேட்கலையா அது பதில் சொல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்காத, எஸ் சொல்லணும் முதல்ல சொல்லு, இல்லப்பா பண்ணல ஓகே அப்புறம் ஏன் இப்படி இருக்கு இல்ல இதான் அடர்ந்தது அப்படி சொல்லு. ஸோ அதனால அவருக்கு வந்து பண்ணணும்னு ஒத்துக்கிட்டாலும் அவருக்கு அதுல அவருக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். தப்பு பண்ணுன்னு ஒத்துக்கிட்டாலே ஓகே ரைட் பண்ண ஒத்துக்கிட்டல போ என்ன பண்ணாது போ அவ்வளோதான். ஆனா பொய் சொன்னோங்கிற ஃபீலிங் வந்தது கிழிச்சு தங்க விடுற அது 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 பிடிக்காது, ஒத்துக்கும் எதுவா இருந்தாலும் தைரியமா ஒத்துக்கும், டேக் த ஃபால்ட் டேக் இட் ஆன் யுவர் செல்ஃப் தப்பு இல்லை அப்படின்னு. ஸோ அதனால இன்ஃபேக்ட் ரொம்ப டிவி சீரியல் அப்பா நடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய நடிகர்கள் அப்பாவோட நடிச்சு வந்து என்கிட்ட வருவாங்க, என்ன சார் உங்க அப்பா இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, ரொம்ப ஹியூமரஸ் மேன், நக்கல் ரொம்ப நக்கல் கண்ணாபினா ஜோக் அடிச்சிட்டு இருப்பாரு. இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், ஹி அப்பியர்ஸ் டு பி ஸ்ட்ரிக்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் வே ஹி கேரிட் ஹிம்செல்ஃப். இப்படி இப்படி எல்லாம் உட்காந்து பார்க்கவே முடியாது எங்க அப்பா அப்படிதான் இருப்பாரு. அது வந்து என்னமோ மேஜருங்கிற வார்த்தை அவருக்காக கண்டுபிடிச்சவர், மேஜர்னால அவருக்கு மேஜருங்க டைட்டிலால அவர் பேர் பேருந்தா இல்ல இவரால மேஜர் டைட்டில் பேர் வந்தா எடுத்துக்கலாம். ஐ திங்க் இஸ் தி செகண்ட் ஹி கேவ் மோர் weight to the word major. That's the one man I feel. In fact, there was an army function that was there. There was an army officer there. He came to the function. He was like, Colonel and Rari Pohm. He was like, 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 in fact, he is very particular. The major is called capital letter. I used to use small letters. Within quotes. அவர் சொல்லுவார் எனக்கு ஆர்மியில இருந்தாக்க எனக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் கிடையாது, நான் அப்படி போட்டா அது மிஸ்யூசிங் த டைட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பர்டிகுலர். ஸோ தட் இஸ் வெரி பிரின்சிபல், ஹி ஆல்வேஸ் ட்ரைஸ் டு பி பர்ஃபெக்ட், ஆல்வேஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். எது பண்ணாலும் கரெக்டாக போகணும், நல்லா பண்ணணும், நல்லா பண்ணணும் கரெக்டாக போகணும், இதுதான் யோசிக்காது. அதே மாதிரி உன்னை நடிக்க யாராவது கூப்பிட்டா போன்பு பெருசா அந்த இந்த இந்த கேரக்டர்னால உனக்கு வாழ்க்கையில பிரேக் வரும் பிரேக் வராது அதெல்லாம் டிசைட் பண்றது நீ லைக் நீ நீ கிடையாது, எந்த நடிகையுமே பண்ணக்கூடாது. உன்னை ஒருத்த வச்சு கூடுறான்ல போ, சம்பளம் ஒத்து வரல ஒத்து வரல அது வேற விஷயம், பட் போ ஏன்னா உனக்கு மரியாதை கொடுத்து கொடுத்துருக்கு உன் வேலையை நடிப்பது. அதே மாதிரி எதுக்கு மேனேஜர்னு கேட்பாரு,
பணம் கலை உனக்கு ஒரு மேனேஜர்னு வச்சுக்கிட்டா அவன் போய் எதுக்கு அவன் வந்து அவன் டேட் பார்க்கணும் அவன் டேட்டை அவன் போய் சம்பளம் பேசணும். சம்பளம் பேசுறது டேட்டு கொடுக்கற தவிர உனக்கு என்ன வேலை இருக்கு? இதெல்லாம் வேலை அது நீ பாரு. ஓகே பணத்தை போய் கலெக்ட் பண்ணும் அதுக்கு நீ மேனேஜர் வச்சு நீதான் போய் சம்பளம் பேசு ஒத்துக்கோ. அதே மாதிரி சொல்லுவார் சில சில சம்பளம் ஒத்து வராது ஆனா நீ பண்றேன்னு ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்ட அப்புறம் சம்பளம் கம்மியா இருக்குன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பாதி நடிப்பு எல்லாம் அடிக்க கூடாது. ஒத்துக்கிட்டா அந்த வேலையை மனசார ஆத்மா ஆத்மா செஞ்சுட்டு வர இதெல்லாம் பண்ணாது எல்லாம் ஒத்துக்காது விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ராஜகோபாலன், சுந்தர்ராஜன், ரங்கராஜன், வரதராஜன், வாசு அப்பா வாசு அப்பன்னு சொல்லி வரதராஜன், ராகவன், சம்பத், ஜானா இந்த பிரதர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு க்ளோஸ்னஸ் அன்இமேஜினபிள். பாலச்சந்தர் மாதிரியே வந்து இன்னொரு முக்கியமான டைரக்டர் உங்களுடைய கரியர்லன்னா மணிரத்னம். அவரோட ரெண்டு படங்கள்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. படங்கள் மட்டும் இல்ல அவங்க இதுல ரெண்டு சீரியல் பண்ணிச்சிருக்கேன். சுவாசினியோட ஒரு இன்ஃபேக்ட் ஒரு லாரி டிரைவர் கேரக்டர் பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணமா பஞ்சவர்ண கிளியா தலைவாசல் விஜய் சுவாசினா நான் வந்து சுவாசினி ஹஸ்பண்ட் கேரக்டர் ஒரு ட்ரங்க் லாரி டிரைவர் கேரக்டர் ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் தான் ஆனா குடிச்சா சண்டை போடுவான் அந்த சீரியல். அப்புறம் பிரியா டைரக்ட் பண்ணி ஒரு இன்னொரு மெட்ராஸ் டாக்கீஸ் சீரியல் ஒன்று. இன்ஃபேக்ட் இந்த சுவாசினி சீரியல் நடிச்ச போது டின்னர் அப்ப மணி சார் கூப்பிட்டு சொன்னார் ரொம்ப நல்லா பண்ணிருக்க கேரக்டர் லாரி டிரைவர் கேரக்டர் அதெல்லாம் வந்து அதே மாதிரி கே சுபாஷ் இருந்தார் இல்லையா அவர் வந்து இந்த பிரபுதேவ வச்சு ஒரு படம் பண்ணும் போது அதுல ஒரு கேரக்டர் நான் கேட்டேன் அந்த கேரக்டர் எனக்கு சுத்துக்கலாமே சுபாஷ் டே அது வந்து ஒரு லோக்கல் கேரக்டர் யூஆர் அ பாய் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் உனக்கெல்லாம் அது வராது நடிக்க வராது அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் இந்த ட்ரங்க் லாரி டிரைவர் கேரக்டர் நடிக்கிறத பார்த்துட்டு சுபாஷ் போன் பண்ணி வீட்டுக்கு வந்தார். என்ன சுபாஷ் திடீர்னு வந்திருக்கீங்க இல்லடா நான் இன்னைக்கு வந்து உன்கிட்ட சொன்னேன் யூஆர் பாய் வித் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அதனால அந்த கேரக்டர் தரல என்னுடைய தப்பு நீ ஒன்னு நடிகை நான் பார்க்கல உன்னுடைய மேஜர் சுந்தராஜ் மகனா பார்த்தேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்க அந்த கேரக்டர் நான் நடிக்கவே இல்லை ஒரு லோக்கல் லாரி டிரைவர் எப்படி பிடிச்சி நடிப்பான நடிச்சிருக்கேன் சூப்பரா அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் சுபாஷ் சந்திரும் மணி சார்க்கும் அது வந்தது வந்து அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் போன பாலிசி போயிட்டு காலையில 7 மணிக்கு வர சொல்லியிருந்தேன் அவர் வீட்டுக்கு போயிட்டு நீங்களே அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கல அப்படின்னு பெட்டர் ரோல் தரணும்டா அது வந்து நல்லா அப்படி எடுப்பேன் இப்ப கொஞ்சம் மாத்தி மாத்திக்கலாம் அந்த பிரெத் எடுத்து தான் டைலாக் பேசுவேன். எழுந்துச்சு அவனோட கட் கட் உங்க அப்ப மாதிரியே பண்ணாங்க மூச்சு முன்னாடியே வாங்கு மேல வந்து ஏன் வாய திறக்கிற அப்படி அதெல்லாம் வந்து கோல்டன். இன்ஃபேக்ட் நானும் ஆனந்த் பாபு பப்புல என்ன பண்ணோம்னா காலையில ஷூட்டிங் ஸ்பாட் நாங்க 7 மணிக்கு வரோம் 6:30 வரோம்னா இவர் 6 மணிக்குல இருக்கு போனா உங்க அப்பா என்ன பண்ணா உங்க அப்பா என்ன பண்ணா அப்படின்னு காலில் கூப்பிட்டு ஏதாவது பேசினாருன்னா அவருக்கு நீங்க மூடு நல்லா இருக்கும் பார்த்தோம் நாங்க கொட்டாடிப்போம் நாங்களும் கரெக்டா அடிச்சு எல்லாரும் கரெக்டா பண்ணி கொட்டாடிப்போம் காலையில போறோம் அவர் ஏதாவது எழுதிட்டு போறல உட்காந்துருப்பாரு சரி மணி சார் அவர் திரும்ப பக்கத்துலயே போக மாட்டோம் கண்ணிலே போட மாட்டோம் ஷார்ட்டு கூட்டதான் போவோம் அட்டி திட்டு அட்டி அவர் மூடு சரி
அது போய் ஒரு நாலு நாள் எனக்கு படிச்சுட்டாரு. சேஃபா இருக்கு. மணிரத்னம் செட்ல எப்படி இருப்பாரு? ரிசர்வ்டா இருப்பாரா, ஜாலியா பேசுவாரா? ஜாலி. அதாவது அவரா வந்து பெருசா பேச மாட்டாரு, ஒரு வெரி ஒர்க் கான்சென்ட்ரேட்டா இருப்பாரு. சவுண்டே இருக்காது, ரொம்ப காமா இருக்கும் யூனிட் செட்டு. இருவரும் நடிக்கும் போதெல்லாம் எப்படி நடிக்கணும்னு சொல்றதோட ரொம்ப அழகா இல்ல இல்ல எப்படி பண்ண அதை கொஞ்சம் நேரம் மாதிரி பண்ண அப்படின்னு உங்களை மாத்துவார். கீப்பிங் யூ வித் இன் யுவர் கம்ஃபர்டபிள் அட் த சேம் டைம் வாண்டிங் வாட் ஹீ வாண்ட்ஸ். அது அழகா வேற மாதிரி நடிச்சு காட்ட மாட்டோம். பாலச்சந்தர் எல்லாம் நடிச்சு காட்டுவோம், சொல்லி கொடுப்போம். இவர் அப்படி இல்லை, மாத்து எப்படி மாத்து, இது அவரோட ஸ்டைல், அது அவரோட ஸ்டைல். அதுவும் செக்கச்சோதன வானம் வந்து அவர் படத்துல பின்னாடி நடக்கிறேன். பார்த்தா ஒரு சீன்ல நிறைய டயலாக் கம்பேர்ட் நிறையனா மற்ற ரெண்டு சீன் கம்பேர் பண்ணது நிறையா இருக்கும். சரி போயிட்டு முதல் ரெண்டு சீன் முடிச்சுட்டு மூணாவது சீன் எடுத்தா அதுக்குள்ள ஓரளவுக்கு கூடலாம் செட் ஆகிடும், கிளீனா இருக்கும் அப்படின்னு போனோம்னா அந்த சீன் தான். இது எது மூணாவதா எடுக்கணும்னு நான் நினைச்சாலும் அதுதான் முதல்ல. ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் அந்த சிங் சாங் சொல்லுவாங்க தெரியுமா, பேசும்போது ஏற்ற இருக்கும் நிறைய இருக்கும் பேசி பார்க்கும் சொல்லுவாங்க. So it took me about 6 or 7 takes to do that shot. So adu irilla epdi mathadukku adukapra dubbing la innoru ayya mathu anga vandona illa illa 10 la pesi okay aagidu poirum thirupi kuduvanga enu thanju oru naal dhaan nadicha ana 6 thara dubbing pannu illa illa adu idu maathu sonna director epdi mathu avlo detail la perfection சின்ன குறை இருந்தாலும் பர்ஃபெக்ஷன் வார்த்தையோட அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கோம் அது வர வரைக்கும் விட மாட்டாங்க. காம்ப்ரமைஸ் கிடையாது, யாருமே உங்களுக்கு தெரியும். நீங்க எத்தனையோ படங்களை நடிச்சிருக்கீங்க, இதுல உங்களுக்கு மன நிறைவை தந்த படங்கள்னா என்னென்ன படங்களை சொல்லுவீங்க? படங்கள்னு சொல்றதை விட நிறைய டிவி சீரியல்ஸ் ஏர்லி ஸ்டேஜ் கரியர் ஸ்டேஜ்ல மெகா சீரியல் வந்த பிறகு நடிக்க நினைச்சிட்டேன் டிவியில, பிடிக்கல மெகா சீரியல். என்ன காரணம்னா இந்த தோளுக்கு வந்தது வந்து மூணு காரணம். ஃபர்ஸ்ட் பேஷன், ரெண்டாவது பேர், மூணாவது படம். இது மூணும் நமக்கு தேவை எந்த தோல் பண்ணாலும். மெகா சீரியல் இப்பயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை இவங்க எடுத்தா, இந்த ஃபேமிலியை இவங்க எடுத்தா, எனக்கு ரெண்டு கண்டு போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு கண்ணாக போகணும், இதா டைலாக இருக்கும். சோ வருஷம் ஃபுல்லா அதே மேட்டர், பேஷன் அடிபட்டு போச்சா பேர். டிவி சீரியல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கேரக்டர் தான் பேசுவாங்க, உங்கள பேச மாட்டான். அந்த சீரியல் நின்று போச்சா உங்களை மறந்துட்டு அடுத்த சீரியல் எந்த கேரக்டர் பேசணும் அந்த கேரக்டர் பேசிக்கிறோம் கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம் பணம். நடிச்சுட்டு அதை வாங்கிறதுக்குள்ள டிவி கம்பெனி வந்து தொங்க வேண்டியதா பேசுவாங்க, 60 நாள் சார் அட்வர்டைஸ்மெண்ட் பணம் வரல சார். மூணுமே எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் போது எதுக்கு அதை பண்ணணும்? ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 13 எபிசோட் 16 எபிசோட் வித்தியாசமான கதைகள் நிறைய இருந்தது. இப்ப வித்தியாசமான கதைகளே இல்லையே சொல்லுங்க. இன்னொன்னு, நானா வந்து முன்னெல்லாம் வந்து ப்ராப்டிங் வாங்கி நடிக்க மாட்டேன். 15 பக்கம்னாலும் படிச்சு கஷ்டப்பட்டு நடிச்சு கூட நடிக்கிற முக்காவாசி பேர் ப்ராப்டிங். அவன் அப்படியே மெல்ல நடிச்சிருவான், அவனுக்கு டப் பண்றது யாரும், நாம போய் உட்காந்து மாங்கு மாங்கு நாமளே டப் பண்ணி வீட்டுல வந்து பார்த்தா எங்க அம்மா டே நீ ஏன் இவ்வளவு அவசரமா அடிக்கிற, அந்த பையன் எவ்வளவு நிதானமா அடிக்கிற பாத்தியா? அவ டயலாக கேட்டு வாங்கி அப்புறம் நடிக்கிறான். ஆமா, அவன் நிதானமா நடிக்கிறான், நம்ம அவசரமா அடிக்கணுமா, இது எதுக்கு நடிக்கணும்னா
சொல்லுங்க. சோ இல்லைன்னா பெரிய பேமெண்ட் கொடுங்க, ஜாலியா இருக்கா போயிட்டாரு, நான் ஒரு அடிமை அப்படின்னு உட்காந்துருக்கேன். அவ்வளவு. பட் நிறைய சீன் சினிமா உலகத்தில் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பரில் முக்கியமானவர் சுந்தர் சி. பெரும்பாலும் அவருடைய படங்களில் உங்களை பார்க்க முடியுது. உங்கள் நட்பு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? நானும் நிறைய சீரியல் பண்ணேன், நடித்தோம். அப்போ விச்சு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டான விச்சுவோட சுந்தர் சி க்ளோஸாக இருந்தான். அப்படி தான் எங்களுக்கு லிங்க் ஆச்சு. எனக்கு இண்டஸ்ட்ரியில் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா சுந்தர் சி, விச்சு, நடிகர் அர்ஜுன். அர்ஜுன் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட். நாங்கள் ரொம்ப படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்பா படம் பண்ண கப்பம் வந்தாச்சுன்னு படம் எடுத்தோம். அப்பிலிருந்து அர்ஜுன் அதாவது ஜெயந்த் அர்ஜுன் டைரக்ட் பண்ண படம் கொடுத்தாச்சுன்னு நான் இருப்பேன். நான் இருப்பேன் இல்லை எங்கள் அப்பா. அது காரணம் என்னன்னா நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் டே தேர்ட் டே ஷூட்டிங்காக அப்பா திட்டாரு அர்ஜுன் என்ன பண்ணாங்க. லேட்டாக வந்தார் அர்ஜுன் காரில் விட்டு இறங்கும் போதே இவரை திட்டுறாரு. ஆ அப்பா சும்மா இருப்பான் ஹீரோ அப்பா படத்துக்கு சண்டை போட்டு அவன் டேட் பண்ணுங்க என்ன பண்ணுவேன்னு போட எல்லாத்தையும் வித்துட்டு ஊருக்கு போயிடலாம் அவ்வளோதானே. யாரும் வச்சு நடிக்க தகணும் அவசியம் இல்லைன்ட்டு அர்ஜுன் சார் ரொம்ப சொல்லு போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுநாளைக்கு வந்துட்டு எங்கள் அப்பாட்ட திருப்பி சாரி கேட்டு நேற்று நீங்கள் சொன்னது எனக்கு எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துது சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஆகிறான். ஸோ அதுலேருந்து அர்ஜுன் சிலைக்கு ஒன்று இன்றைக்கும் எனக்கு ஏதாவதுன்னா ஸ்பீக்கும் அவருக்கு போர் அடிச்சு எனக்கு ஃபோன் பண்ண ரொம்ப அர்ஜுன் நீங்கள் நிறைய அர்ஜுனை வெளியே பார்க்க முடியாது. பார்ட்டி கீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். அவருக்கு சில சர்க்கிள் வச்சிருக்காரு ஒரு ஒன்று ரெண்டு சர்க்கிள்ஸ் டாக்ஸ் அந்த நல்லா டெடிக்கேட்டட். இந்த பக்கம் அப்படியே சுந்தர் சி ஒரு டோட்டல் ஆப்போசிட். அவருக்குள்ள ஒரு கேங், நாங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கோம், பத்து பேர் இருக்கோம். இப்போ படம் வெயிட் பண்ணுவோம், ஷூட்டிங் போட்டு ஜாலியாக இருக்கும். இட்ஸ் ஃபன் டீம். சென்னையாகாம சுந்தர் சிங்கோட ஷூட்டிங் பத்து நாள் போயிட்டு வந்தோம்னா ஹாலிடே போயிட்டு வரோம். உங்களுக்கே தெரியும் ஜாலியா இருக்கும் ஸ்போர்ட்ல ஷார்ட்ல அவ்வளோ கலகலன்னு இருக்கும். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க எப்பவுமே செம்ம ஜாலியா இருக்கும் ஷர்ட்ல ஜோ கடிச்சிட்டு கண்டா பண்ணி சீட் அடிக்கிட்டு லைக் இவங்க எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் பத்ரி டைரக்டர் தரணி ஒரு காலத்துல க்ளோஸ் இருந்தான். கல்யாண் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப க்ளோஸ் இருக்கு. ஸோ அரவிந்த் வைஷ்ணவி, அரவிந்த் வைஷ்ணவி சௌகர்யாரிக்கு பேத்தி வைஷ்ணவி அரவிந்த் அவங்க எனக்கு க்ளோஸ். ஸோ பட் ஒரு ஒரு பெரிய ஒரு பத்து பதினஞ்சு பத்து பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க க்ளோஸ் சொல்ற அளவுக்கு. ஒரு கொரியோகிராஃபர் ஆலமந்தான் படத்துல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு? இந்த கேள்வி நீங்க அவர்தான் கேட்கணும். பட் மேபி பிகாஸ் ஹிஸ் டாட்டர் வாஸ் ஸ்டடிங் வித் அஸ். போஸ் ஸ்ருதி அக்ஷரா ரெண்டு பேருமே எங்க ஸ்டூடண்ட்ஸ். ஸோ எங்க ஷோஸ் வந்து பார்த்துருக்காரு. அது அப்புறம் தான் அவர் 2099 எப்படி கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணல. ஏன்னா எனக்கு அடுத்ததே பெரிய விஷயம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவரை போய் பார்த்து கேட்டேன், என்ன சார் அதுக்கப்புறம் சாங்கே கொடுக்கல ஒண்ணும், ஏன் அதே நான் சார் திருப்பி நீ பண்ண பாக்குறியா, யூஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டே டிஃப்ரெண்ட் போயிட்டேன். மறக்க முடியாது சுரேஷ் கிருஷ்ணா தான் ஒரு பேப்பர்ல ஃபுல்லா எழுதி வச்சேன் என்ன பண்ணணும்னு. அவர்கிட்ட இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் டெல்லியில இருக்காரு, கேப்டன் போயிட்டு ஒருத்தம் போயிட்டாரு. நான் உள்ள போய் உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஃபுல்லாக கேட்டாரு ஒரு ஒன் ஹவர். ஓகே ஒரு லேப்டாப் டைப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டார். நான் திரும்பி வெளியே வந்தேன். ஐயா அப்படின்னா சுரேஷ் கிருஷ்ணா சொல்லுங்க சார் அப்படின்னா கூட பேப்பர் அவர் முன்னாடி காட்டாரு பேப்பர் அவர்கிட்ட வாங்கி பார்த்தாரு. இன்னும் ஒன்றும் கரெக்ஷனே இல்லை இல்லை சார் எல்லாம் ஓகேன்னு சொல்லு இது எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாரா ஒரு கரெக்ஷன் சொல்லியே அவன் சொல்ல சார் அப்படின்னு. எப்படிடா சார் எப்படி நானே என்ன கேட்டாங்க சார் பண்ணல சார் கரெக்ஷன் இல்லடா என்னவோ பண்ணிருக்கேன் சார் ஓகே பண்றேன் சார் லேப்டாப்ல அடிக்க சார். ஆமா சார் நான் பண்ணி ரெடி பண்ணுறேன். பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ரெண்டு பாட்டு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்புறம் கமலும் மனிஷாவும் மழையில் ஆடுவாங்க சாங் கிடையாது ஒரு மியூசிக் எடுத்துருவோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. தானு சார் வந்து
தம்பி தனியா கூப்பிட்டு சொன்னார், நீ எப்படியாவது கமல் சார கன்வின்ஸ் பண்ணி உள்ள நாலு லைன் வர மாதிரி பாத்திருக்கேன், ஒரு ஏதாவது ஒன்று போட்டால்தான் அது பாட்டா ரெக்கக்னைஸ் ஆகும், அப்பதான் நேஷனல் அவார்டு கிடைக்க முடியும். இதை மட்டும் நாலு லைன் இருந்ததுன்னா உங்களுக்கு நேஷனல் அவார்டு இதுல கிடைக்கும் அப்படின்னு தானு சார் ரொம்ப சொல்றேன். நான் கமல் சார் கேட்டேன் சார், லீக்ஸ் எல்லாம் போட்டேன், நோ இது அப்படிதான் இருக்கணும், அது மீனிங் வரக்கூடாது, பாட் மீனிங் ஷுட் பி இன் தி மூமெண்ட் நாட் இன் தி லிரிக்ஸ் அப்படின்ற. ஸோ இட் வாஸ் அது ரெண்டு பாட்டுமே எனக்கு, இன்னைக்கு பாருங்க இந்த மலையாள ஆடுற பாட்டு ரொம்ப கம்மியான ஷாட்ஸ், லென்த்தியா இருக்கும் ஷாட்ஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் கமல் சார் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போன உடனே அது ரொம்ப அவர் கரெக்டா வந்துடுவார், கான்ட்ராக்ட்லேயே 11 மணிக்கு தான் வருவேன்னு மணிஷா கோயில் எல்லாம் போட்டார், இன்னும் கரெக்டா 8:30 மணிக்கு வந்துருவார் சார், அவ்வளோ கிளாக் தான் அவங்க வருவாங்க அப்படின்னா அது அவ இஷ்டம், அது அப்படித்தான் நான் இப்படித்தான். ஸோ வந்தோடனே ரெடியா அப்படின்னா ரெடி சார், சின்ஸ் நானும் என் ஒய்ஃபும் வந்து ஸ்டேஜில் ஆடி எங்களுக்கு நிறைய பழக்கம் இல்லையா, அதனால ஃபுல் சாங் ஆடி கிடக்கு கண்டினியூஸாக, மணிஷா வரட்டும் நான் அந்த மாதிரி 10:30 மணிக்கு வந்துச்சு அதுக்கு கரெக்டாக ஷோ அப்படின்னா திருப்பி ஃபுல் சாங் ஆடி கிடக்கு. அவங்க அப்படி பார்த்துட்டு இதை நான் ஆடணுமா இதை ஆட முடியுமா அப்படின்னு, அதுக்கு அவர் சொன்னார் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பட் நீ 3 நாள் தான் கொடுத்துருக்க டேட், 3 நாள் சாங் எடுக்கிறதுக்கு 3 நாள் ஆகும், ஸோ இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணா இன்னைக்கு நாளைக்கு ரிஹர்சல் பண்ணி நாளிலேருந்து ஷூட்டிங் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னோடனே பேக்கப் பண்ணிட்டு நேராக என்னுடைய டான்ஸ் கிளாஸுக்கு போய் கமல் சார் மனுஷன் வந்தாங்க, 2 நாள் ரிஹர்சல் பார்த்தோம், 3 நாள் ஷூட்டிங். அப்புறமா ஏன் புரிஞ்சுது லிரிக்ஸ் ஏன் போடல, லிரிக்ஸ் போட்டா அப்புறம் தமிழ் லிரிக்ஸ் போடணும், ஹிந்தி ஒரு போடணும், தெலுங்கு ஒன்று போடணும், எல்லாத்துக்கும் போடணும் இல்ல, அது லிரிக்ஸ் இல்லாம அந்த மியூசிக்ல அது மீனிங் வந்துருச்சு, அந்த மூமெண்ட் அந்த மீனிங் வந்தா போறோம்னு ஃபீல் பண்ணிடுவோம் கண்டிப்பா. ஸோ அதனால பட் ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சதே வாழ்க்கையில புரியல, எல்லாம் படம் சரியா போல, அதனால அதே மாதிரி நான் வரிசையா ஒரு 4-5 படம் பண்ணுவேன், அது அடுத்த படம் வந்து ஆயுத எழுத்து, மாதவன் ஜோதிகா நடிச்சு டைரக்டர் சிவா இருக்கார் இல்லையா மனிதரோட சிவா, ஆமா சிவா டைரக்ட் பண்ணி படம், நீங்க சொல்றது அச்சம் தகன்ற பேர்ல அச்சம் தவி அந்த படத்துக்கு போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம், அந்த படம் கொண்டு வச்சு. அப்புறம் வந்து காதல் சாம்ராஜ்யம் சிம்பு படம் பண்ணாரு அகத்தியன் சார், 3-4 படம் போச்சு, அதனால வந்து நான் அன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர் சொல்லி ஒத்திட்டாங்க, அவர் போட்டிங்க படம் நின்று சார் மேபி டைரக்ட் பண்ற ஆசை எங்க வந்தது கௌதமுக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு சார், ஆனா பொதுவா கௌதம் கவர்ந்த இயக்குனர்னா யார் யார சொல்லுவீங்க? ரஜினியோட நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ரூம் குள்ளே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கு, சீட்டா சீட்டு போட்டுட்டு தபால் கௌதம் உள்ள வந்துட்டாரு, எல்லாரும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.